பள்ளத்தில் வாழ்ந்தவர்கள் பள்ளர்கள் அப்படின்னு சொல்றீங்க. எல்லாரும் பள்ளத்தில் தான் வாழ்ந்த, விவசாயம் தான் வந்த பள்ளர்கள்னு சொன்னீங்கல்ல, எங்க இருக்கு இதுக்கான ஆதாரம்? அவர் என்ன சொல்றா, எங்க ஆதாரம் இருக்கு, வாங்க விவாதிப்போம். நீங்க கொண்டு வர ஆதாரத்தை வச்சுக்கிட்டு நாங்க நீங்க தான் மாண்டியர்னு சொன்னா நாங்க எப்படி ஏத்துக்குவோம்? உங்ககிட்ட யாரு சார் கேட்டா? நீங்க என்ன வரலாற்று ஆசிரியரா? இதுவரைக்கும் நீங்க போன இடத்துல ஒரு வாய வாடகைக்கு வாங்கி தான் பேசிருக்கீங்க. எந்த சமுதாயத்தை சேர்ந்த தலைவர்கள் உங்களை ஆதரிச்சு ஒரு மேடையில் மைக் ஏற்றி பேசுகிற மைக்கை கொடுத்து உங்கள்கிட்ட பேச சொல்றாங்களோ அவங்களுக்கு ஆதரவா நீங்க பேசிருக்கீங்க சார். நீங்க வாங்கின காசுக்கு அங்க நீங்க சரியா இருங்க சார். இதுவரைக்கும் தமிழ் தேசியத்துல அவர் ஆதரிக்கல, இதுவரைக்கும் ஒரு எம்எல்ஏ சீட்டோ ஒரு ஒரு கவுன்சில் சீட் கூட அவர் வாங்கல, வேற வழி இல்ல. இன்று என்ன அரசியல் பண்ண யாரை எதிர்த்தா நம்ம பெரியாளா காட்டிக்கலாம் என்ற ஒரு சமூக ஊடகங்களில் இவரை பெரியாளாக காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக எழுதப்பட்ட ஒரு முன்மொழிதான் இந்த பாண்டியர் சர்ச்சை. பாண்டியர்கள் யார் என்பதை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். அதே தேவேந்திர குல சமுதாயத்தை சேர்ந்த தலைவர்கள் இருக்கிறார்கள், அது எங்களுக்குள்ள பிரச்சனை. நீ தமிழ் தேசியம் பேசுகிறாய் என்றால், தமிழ் தேசிய அரசியல் பண்ணுகிறாய் என்றால் உன்னுடைய வேலையை நீ பார். உங்ககிட்ட யாரு வந்து விளக்கம் கேட்கல, நீ எங்களுக்கு பஞ்சாயத்துக்கு வந்து உன்ற தீர்ப்பு சொல்ல வரல. இந்த முக்குளத்தோர் சமுதாயத்தை ஆதரிக்காமல், இந்த முக்குளத்தோர் சமுதாய ஆதரவு இல்லாமல் அரசியல் அங்கீகாரம் யாராலும் பெற முடியாது என்பதுதான் வரலாற்று உண்மை. அனைவருக்கும் வணக்கம். நம்முடன் பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் மாநில அமைப்பு செயலாளர் திரு கே தங்க விருமன் அவங்க வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் தம்பி கே கே. வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் கே கே, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க சார். ஒண்ணும் இல்ல, சமீபத்துல உங்களுடைய அமைப்போட தலைவர் எஸ் ஐ கிராஜ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா, சீமான் வந்து பசுமனுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடுமையா ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. அதற்கு பதிலுக்கு சீமானோட ஆடியோ ஒண்ணு ரிலீஸ் ஆச்சு, நான் பசுமனுக்கு வர்றேன், பசுமன் ஒண்ணு உங்களுக்கு பட்டா போட கிடையாது, வா அங்க வந்து பேசிக்கிறோம், யார் பாண்டியர்ன்றத நானும் கொண்டு வரேன், வா அங்க வந்து பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பதிலளி கொடுத்திருக்காரு. இது வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல தென் மாவட்டத்துல பெரிய கான்ட்ரவர்சியா சர்ச்சையா வெடிச்சுட்டு இருக்கு. சரி, எதுக்கு சார் சீமான் பசுமனுக்கு வரக்கூடாதுன்றீங்க? வணக்கம் தம்பி ஜெய்கே. வேற ஒண்ணும் இல்ல, சீமான் வரக்கூடாதுன்னு சொல்றது எங்களுடைய நோக்கம் அல்ல. அதாவது அவர் என்ன வார்த்தையை முன்மொழிஞ்சாருன்றத நோக்கமே தவிர, எங்களுக்கு வந்து எல்லாரும் வரணும். தேசிய தலைவர், தெய்வீக திருமணர், பசுமன் முத்துராமலிங்க தேவருடைய குரு பூஜைக்கு எல்லாரும் வரணும்ன்றத எங்களுடைய நோக்கம். யாரும் வரக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லலை. ஆனா அவர் வந்து இதுவரைக்கும் ஒரு தேசிய அரசியலா பண்ணிக்கிட்டு இருந்தவர், இதுவரைக்கும் இந்த சாதிய வன்ம வட்டத்துக்குள்ள அவர் வரல. சீமான் அவர்கள் தமிழ் தேசிய அரசியல் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. தமிழ் தேசிய அரசியல் என்பது என்ன? தமிழகத்தில் பிறந்த தமிழ் குடிகளான ஜாதிகள் எல்லாம் ஒன்றிணைந்து செயல்படக்கூடியதான் தமிழ் தேசிய அரசியல். அப்படி இருக்கிற பட்சத்துல இதுவரைக்கும் பேசாத ஒரு வார்த்தையை இன்னைக்கு நீங்க முன்மொழிஞ்சிருக்கீங்க. உங்க கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் அதை வந்து ஆதரிச்சு அதுக்கு மைக்க பிடிச்சு பேசுறாங்கன்னா நீங்க அதை கண்டிச்சிருக்கணும், ஆனா நீங்க அதை ஊக்கப்படுத்துறீங்க. பள்ளத்தில் வாழ்ந்தவர்கள் பள்ளர்கள் அப்படின்னு சொல்றீங்க, எல்லாரும் பள்ளத்தில் தான் வாழ்ந்த, விவசாயம் தான் வந்த பள்ளர்கள்னு சொன்னீங்கல்ல, எங்க இருக்கு இதுக்கான ஆதாரம்? நீங்க ஆதாரத்தை கொண்டு வர முடியுங்க, நாங்க ஆதாரத்தை கேட்கிறோம். நீங்க இன்னைக்கு வந்துகிட்டு இருந்த யூடியூப்லயோ இல்ல ஒரு கூகுள்லயோ சர்ச் பண்ணி நீங்க அதான் ஆதாரமா எங்கிட்ட சர்ச்சை வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, பாண்டியர்கள் யாருன்றதான சர்ச்சை. ஆமா சார், நான் அதைத்தான் சொல்றேன். அதாவது என்னன்னா, பாண்டியர்கள் யார்? இது வந்து நாங்க என்ன சொல்றோம், நீங்க வந்து தமிழ் தேசிய அரசியல் பண்றீங்க, நாங்க ஜாதி அரசியல் பண்றோம், முக்குளத்தோருக்கான அரசியல் நாங்க பண்றோம். அப்படி பண்ணும் போது சார் நீங்க என்ன பண்ணணும், அந்த அதுக்கான தலைவர்கள் இருக்காங்கல்ல, இன்னைக்கு தமிழ் தேசியம் பேசக்கூடிய நீங்க தேசிய கட்சி திராவிட கட்சிகளோட நீங்க மல்லு கட்டுங்க. சமுதாய அரசியல், ஜாதி அரசியல் நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா எங்களுக்கான எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டியது நாங்க தான் பாண்டியர்கள். அவங்க சொன்னாட்ட நாங்க அதுக்கான ஆதாரத்தை நாங்க கொடுக்குறோம். இந்த ஆதாரங்களை வந்து இந்த கூகுள்லயோ இந்த இன்னைக்கு வர யூடியூப்லயோ பார்த்து நீங்க எங்களுக்கு சொல்லக்கூடாது. இந்த ஆதாரத்தை எங்களுக்கு நான் 100 கொடுப்போம். கல்வெட்டு, சோழர்கால கல்வெட்டு எங்களுக்கு வரணும், பாண்டியர்கள கல்வெட்டு எங்களுக்கு வரணும். யார் பாண்டியர்கள் என்பது கல்வெட்டில் உருவாக்கப்பட வேண்டுமே தவிர, நீங்கள் எங்களுக்கு ஆதாரத்தை கொடுக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. இல்ல, அவர் என்ன சொல்றாரு, என்கிட்ட ஆதாரம் இருக்கு, வாங்க விவாதிப்போம். ஆதாரத்தை கொண்டு வாங்க சார். நான் தான் சொல்றேன், ஆதாரம் எங்களுக்கு கல்வெட்டாக வேண்டும். எழுத்துப்பூர்வமான ஆதாரமோ புத்தக மூலமான ஆதாரமோ எங்களுக்கு தேவையல்ல, எங்களுக்கு கல்வெட்டு ஆதாரம். ராஜராஜ சோழன் என்று தஞ்சை மண்ணிலே கட்டி ஆண்டான உலக அரசியலை ஆண்டவன் ராஜராஜ சோழன், அப்படிப்பட்ட மன்னன் வாழ்ந்த காலத்தில் கல்வெட்டு இருக்கு. யார் பாண்டியர்கள், யார் சேரர்கள், யார் சோழர்கள் என்று கல்வெட்டு இருக்கிறது, செம்பு பட்டயம் இருக்கிறது. நீங்க கொண்டு வர ஆதாரத்தை வச்சுக்கிட்டு நாங்க நீங்க தான் பாண்டியர்னு சொன்னா நாங்க எப்படி ஏத்துக்குவோம்? உங்ககிட்ட யாரு சார் கேட்டா? நீங்க என்ன வரலாற்று ஆசிரியரா? நீங்க யாரு சார்? நீங்க தமிழ் தேசியம் பேசக்கூடிய ஒரு ஆசிரியர்,
தமிழ் தேசியம் பேசக்கூடிய ஒரு ஒரு தலைவர், கட்சி தலைவர். அதோட நீங்க நிப்பாட்டுங்க சார். இது வரைக்கும் நீங்க போன இடத்துல கூட வாய வாடகைக்கு வாங்கி தான் பேசிருக்கீங்க. எந்த சமுதாயத்தை சேர்ந்த தலைவர்கள் உங்களை ஆதரிச்சு ஒரு மேடையில் மைக்கேற்றி பேசுகிற, மைக்கை கொடுத்து உங்கள்கிட்ட பேச சொல்றாங்களோ அவங்களுக்கு ஆதரவா நீங்க பேசிருக்கீங்க சார். நீங்க வாங்கின காசுக்கு அங்க நீங்க சரியா இருங்க. மற்ற சாதியை பத்தி நீங்க குறை சொல்லி பேசுவோம். இந்த காலகட்டத்துல சீமான் வந்து பாண்டியர்கள் இவர் தான் சொல்றதுக்கான பின்னணி காரணம் என்ன நினைக்கிறீங்க நீங்க சார்? இது வரைக்கும் தமிழ் தேசியத்துல அவர் ஆதரிக்கல. இது வரைக்கும் ஒரு எம்எல்ஏ சீட்டு, ஒரு ஒரு கவுன்சில் சீட்டு கூட அவர் வாங்கல. வேற வழி இல்ல. இன்று என்ன அரசியல் பண்ண, யாரை எதிர்த்தா நம்ம பெரியால காட்டிக்கலாம். இனி 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் வருது. இனிமேலும் ஒரு தனித்து நின்றால் இவரால் போட்டியிட்டு ஜெயிக்க வாய்ப்பு இல்லை. ஆகவே யாரோடாவது கூட்டணி வைக்க வேண்டும். இதற்கு யாரை எதிர்த்தால் நம்மளை பெரியாளாக காட்டிக் கொள்ளலாம் என்று ஒரு சமூக ஊடகங்களில் இவரை பெரியாளாக காட்டிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக எடுக்கப்பட்ட ஒரு முன்மொழிதான் இந்த பாண்டியர் சர்ச்சை. இல்ல சார், இப்ப முக்குளத்தூர் சமுதாயத்தை எதிர்த்தா சீமான் பெளியாகிறாரு. முக்குளத்தூர் சமுதாயத்தை தொடர்ந்து எதிர்க்கும் போது அந்த சமுதாயத்தின் எதிர்ப்பின் காரணமாக சீமானுக்கு இன்னும் எதிர்ப்பு அதிகமாக. அப்ப யாருமே இவரை கூட்டணி சேர்க்க மாட்டாங்கல்ல சார்? சேர்க்க மாட்டாங்க. அவர் கட்சியை உடையும் சார். அவர் அவருடைய கட்சியில உறுப்பினர்கள் வெளியேறுவாங்க. தென் மாவட்டங்களில் வர முடியாது. வெளியேறிட்டாங்க சார். சார், அதாவது சீமான் ஆரம்பத்தில் பேசும்போது நானும் அவருடைய ரசிகனாகத்தான் இருந்தேன். தொண்டனாக இல்லை, ரசிகனாக இருந்தேன். காரணம் என்னவென்றால் அவருடைய பேச்சு, அவருடைய எடுத்து வைக்கக்கூடிய முன் உதாரணங்கள் ரொம்ப அருமையாக இருந்தது, எல்லாரையும் கவரும்படியாக இருந்தது. ஆனால் இப்போது சாதாரண படிக்காத பாமரரும் வெறுக்கும் தனமாக அவருடைய பேச்சு இருக்கிறது. இதற்கு காரணம் என்னவென்றால் அவர் போகும் இடங்களில் எல்லாம் யார் அதிகம் கூடுகிறார்களோ அவர்களுக்கு ஏற்றார் போல் பேசுவோம். சமுதாயத்தில் நாம் யார் என்று தெரிய வேண்டும். இந்த தமிழ் சமூகம் நம்மை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை நன்கு உணர்ந்து விட்டார். இனிவரும் காலங்களில் அவர் அரசியலில் ஒரு ஆள் இல்லாத ஒரு தனித்து விடப்பட்ட தனி மரம் தான். அவர் தோப்பாக வாய்ப்பு இல்லை. இல்ல, இப்ப சீமான் வந்து பாத்தீங்கன்னா, சீமான் அவர்களுக்கும் திரு எஸ்ஐகி ராஜா அவர்களுக்கும் ஒரு கான்ட்ரவர்சி ஓடுது. இதுல வந்து சீமானுக்கு ஆதரவா அவர் கட்சியில இருக்கிற சாட்டை துரைமுருகன் என்ன சொல்றாருன்னா, அதாவது முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்த சில சாதி தலைவர்கள் அந்த சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்களை தவறா வழி நடத்துறாங்க அவங்களுடைய சுய லாபத்துக்காக அப்படின்னு சொல்லிட்டு சாட்டை திருமுறையும் ஆதரவா இருக்கு. ஆதரவா சீமானுக்கு ஆதரவா பேசுறாரு. அந்த அளவுக்கு நீங்க வந்து தவறா உங்க சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்களை நீங்க வழிநடத்துறீங்களா சார்? ஒண்ணும் இல்ல, நீங்க தவறா நாங்க இசைக்கு ராஜா வழி நடத்துறாரு. யாரு மேல யார் கேஸ் இருக்கு, யார் அடிக்கடி செயலுக்கு போயிட்டு வரா, நீங்களே சொல்லுங்க சார். உங்களுடைய பார்வைக்கு நான் விடுகிறேன். அதாவது என்னன்னா, சாட்டை துறைமுருகன் இதுவரை எத்தனை வரை சிறை சென்றுள்ள, சர்ச்சைக்குரிய கருத்துக்களையும் சர்ச்சைக்குரிய பாடல்களையும் பாடி. அரசியல் ரீதியான வழக்கு சார். அரசியல் ரீதியான வழக்கு தான் சார். சர்ச்சைக்குரிய பேச்சு. உங்களிடம் என்ன ஆதாரம் இருந்து நீங்க பேசுகிறீர்கள்? வாய்க்கு வந்ததெல்லாம் பேச்சு என்று பேசுவதற்கு அரசியல் தேவையில்லை. டீ கடையில் உட்கார்ந்து பேசுவவரோட பேசலாம். ஆனால் இதுவரை இசைக்கு ராஜா யாரை தவறான வழியில் பயன்படுத்தியிருக்கிறார், யார் எந்த இடத்தில் அவர்கள் தண்டனை அனுபவித்திருக்கிறார்கள், ஒருத்தர் சொல்ல சொல்லுங்க. சமுதாயத்தில் தேவையற்ற வழக்குகளை வாங்கியவர்களுக்கு இவரிடம் இருக்கக்கூடிய வழக்கறிஞராணி அவர்களுக்கு ஜாமீன் கொடுத்து அவர்களை பெயிலில் எடுத்து விடுகிறார்கள், நல்வழிப்படுத்துகிறார். இசைக்கு ராஜா இதுவரை எந்த ஒரு இடத்திலும் தவறான வழிமுறையில் செல்லுங்கள் என்று இளைஞர்களுக்கு இதுவரை அவர் வழிகாட்டியதே இல்லை. இல்ல, இப்ப வந்து பாத்தீங்கன்னா, சீமான் வந்து பசுமனுக்கு வரணும், நாங்க ஆதரிக்கணும்னு சொல்லிட்டு முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு சில தலைவர்களை ஆதரிக்கிறாங்களா சார்? சார், ஒண்ணும் இல்ல. சீமானுக்கும் இசைக்கு ராஜாவுக்கும் நேரடியே பகை கிடையாது. சீமான் பேசிய பேச்சு ஒட்டுமொத்த முக்குளத்தூர் சமுதாயத்தையும் பாதிக்கப்பட்ட பேச்சு. சீமான் என்னைக்கு இந்த பாண்டியர் சர்ச்சையை எடுத்தாரோ அதுக்கப்புறம் தான் இவங்க ரெண்டு பேருக்கும் கான்ட்ராவர்சி ஆகுது. அது வரைக்கும் இவர்கள் நல்ல இணக்கமான ஒரு நண்பர்களாகத்தான் பயணித்தார். இப்ப ஏற்கனவே பாத்தீங்கன்னா, இந்த தென் மாவட்டத்துல இந்த பாண்டியர் பிரச்சனை ஒரு இரண்டு சமூகத்துக்கு இடையில ஒரு ஒரு கான்ட்ரவர்சியா போயிட்டு இருக்கு. சீமான் வந்து எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி. அதுதான் சார், அதே தான் கேக்க. அதாவது வேற ஒண்ணும் இல்ல, இவருக்கு அவங்க சமுதாயம் ஒண்ணு ரெண்டு பேருமே ஒண்ணு சேர்ந்துடக்கூடாது. இந்த தேவேந்திர உலக இளைஞர்களும் இந்த தேவமார்களும் ஒன்று சேர்ந்து விடக்கூடாது. இதில் நாம் என்ன சர்ச்சையை உருவாக்க முடியும், நம்மளால் என்ன செய்ய முடியும், இதற்கு என்ன பிளவு ஏற்படுத்த முடியும் என்பதை தீர்க்கமாக யோசித்து இவர் இந்த ஒரு பேட்டியை குடிக்கின்றார். இதே ஒரு செயலை செய்து ஒரு அரசியல் மேடை என்பதில் நாகரிகம் இல்லாமல் அநாகரிகமாக பேசுகிறார். பாண்டியர்கள் யார் என்பதை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். அதே தேவேந்திர உலக சமுதாயத்தை சேர்ந்த தலைவர்கள் இருக்கிறார்கள், அது எங்களுக்குள்ள பிரச்சனை. நீ தமிழ் தேசியம் பேசுகிறாய் என்றால், தமிழ் தேசிய அரசியல் பண்ணுகிறாய் என்றால் உன்னுடைய வேலையை நீ பார். உங்ககிட்ட யாரு வந்து விளக்கம் கேட்கல, நீ எங்களுக்கு பஞ்சாயத்துக்கு வந்து உன்ட தீர்ப்பு சொல்ல வரல. நீ உன்னுடைய வேலையை நீ பாரு, எங்க வேலையை நாங்க பாக்குறோம்யா.
நீ யாரியா எங்களுக்கு வந்து தீர்ப்பு சொல்ல? தமிழரோட வரலாறு அவருக்கு தெரிஞ்சதை சொல்றாரு சார். சார் தமிழ் தேசிய வரலாறு நீங்க எங்க இருந்து சார் சொல்றீங்க? தமிழ் மன்னர்களோட பாண்டிய மன்னரோட வரலாறு இவங்கதான் பாண்டியர்கள்னு அவருக்கு அவருக்கு தெரிஞ்ச அவரு சில இதுல படிச்ச வரலாறு வெளியே சொல்றாரு சார். இன்னைக்கு வந்து அதாவது என்னன்னா நம்ம வந்து பாண்டியர்கள் யாருன்னு நாங்க நீங்க அப்படின்னு சொல்ல, இது வரைக்கும் தென் மாவட்டத்துல பாண்டியர் யாரு என்றால் மறவர்கள் வந்து பாண்டியர்கள் சொல்லி இது வரைக்கும் இருக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து வரலாற்று அழிக்கக்கூடிய செயல்களை வந்து ஒவ்வொரு தலைவரும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சார். கிமு கிபின்னு என்ன பிரிச்சாங்க, அப்ப அதுக்கு முன்னாடி இருந்த வரலாற்றுகளை இன்னைக்கு வந்து நீங்க மாத்திக்கிட்டு இருக்கீங்க. ஒரு 200-300 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்ததை இப்பொழுது நீங்க மாற்றி கொண்டிருக்கீங்க. இன்று இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன பாடத்திட்டத்தில் சொல்லி தருகிறீர்கள் அதுதான் வரலாறாக மாற்றி கொண்டிருக்கிறீர்கள். ஆதிகாலத்தில் இருந்த கல்வெட்டுகளை நீங்கள் எடுத்து கூறுங்கள், உங்களிடம் ஆதாரம் இருந்தால் வச்சு பேசுங்க. நீங்க பாண்டியர் இல்லைன்றீங்க சார், நாங்க தான் பாண்டியர்ன்றா. வாங்க சிறப்பு ஒரு இதுக்கு வாங்க, விவாதத்துக்கு வாங்க. நாங்க 200 வருடங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மருது பாண்டியர். ஆமா, அதே மாதிரி இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அந்த மன்னர்கள் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் இல்ல முழுக்க முழுக்க மன்னர் பரம்பரைன்னா அந்த முக்குளத்தூர் சமுதாயம். ஆமா, இது சேதுபதி மன்னர் பரம்பரையா இருக்கு, இன்னைக்கு இருக்காங்க. சிவகங்கையில இருக்காங்க, புலித்தேவனோட வாரிசா இருக்கட்டும். அப்ப வந்து அன்னைக்கு ஆட்சி பண்ண மன்னர்கள் பூரா இந்த சமுதாயத்தை சார்ந்தவர். ஆமா, அப்படி இருக்கும்போது பாண்டியர்கள் இவர்கள் தான் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சீமான் சொல்றதுக்காக ஒருவேளை முக்குளத்தூர் சமுதாயத்தை தொடர்ந்து சில அரசியல் தலைவர்கள் இது டார்கெட் பண்றாங்களா சார்? அதாவது அவங்கள மட்டம் தட்டி அப்படின்றது உண்மை? உண்மை, நீங்க கேக்குற கேள்வி கரெக்டான கேள்வி. அதாவது இன்னைக்கு இந்த மட்டம் தட்டுறதுல சார், முக்குளத்தூர் சமுதாயத்தை எதிர்த்தால் முக்குளத்தூர் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களும் நமக்கு எதிராக குரல் கொடுப்பார்கள். நம்மளுடைய பேச்சு நம்மளுடைய பெயரும் வெளிப்படும், நம்மளுடைய கட்சி வளரும். அதற்காக 2026 அரசியல் ஒரு லாபத்திற்காக பணம் சம்பாதிக்கலாம் என்ற ஒரு உள்நோக்கத்தோடு இந்த மாதிரியான சர்ச்சைக்குரிய பேச்சுக்களை பேசிக்கிட்டார். இதுதான் உண்மை. இல்ல, இது பாத்தீங்கன்னா இந்த தென் மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த முக்குளத்தூர் சமுதாயத்துக்கு எதிரான சில சர்ச்சைக்குரிய பேச்செல்லாம் எப்ப ஆரம்பிக்குதுன்னு கேட்டீங்கன்னா அம்மையார் ஜெயலலிதா மறைவுக்கு பின்னாடி தான். மறைவுக்கு பின்னாடி. ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கிற அதான் சார், இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன காரணம், அம்மையார் ஜெயலலிதா மறைவுக்கு பின்னாடி தான் இந்த சர்ச்சையை வெடிக்குது. ஒவ்வொரு ஆளு இப்ப முக்குளத்தூர் சமுதாயத்துக்கு சர்ச்சைக்குரிய வகையில பேசுறது இதுக்கு பின்னாடிதான் வெடிக்குது. இதுக்கு பின்னணி உள்ள அரசியல் என்ன சார்? சார் ஒண்ணு இல்ல, அம்மையார் ஜெயலலிதா இருக்கும் வரை முக்குளத்தூர் சமுதாயத்திற்கு ஒரு அங்கீகாரம் இருந்தது, இது மறைக்க முடியாத உண்மை. இன்று அம்மையார் இறந்த பின்பு இன்று இருக்கக்கூடிய தலைவர்கள் இந்த முக்குளத்தூர் சமுதாயத்தை அழித்தால் நாம் நிரந்தரமாக ஆள முடியும் என்ற ஒரு நம்பிக்கையில் இன்று இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதற்கொண்டு அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த முக்குளத்தூர் சமுதாயத்தை ஆதரிக்காமல், இந்த முக்குளத்தூர் சமுதாய ஆதரவு இல்லாமல் அரசியல் அங்கீகாரம் யாராலும் பெற முடியாது என்பதுதான் வரலாற்று உண்மை. இப்ப பிஎம்டி அறக்கட்டளை அடுத்து வர்ற தேர்தலில் நீங்க வந்து களமாடுவீங்களா இல்ல அமைப்பு ரீதியாவே செயல்படுவீங்களா சார்? கண்டிப்பா 2026 தேர்தலில் களமாடுவோம். களமாடுவீங்கன்னா உங்ககிட்ட அந்த களமாற அளவுக்கு உங்ககிட்ட தொண்டர்கள் இருக்காங்களா? கண்டிப்பா. இல்ல திராவிட கட்சிகளோட கூட்டணிக்கு போவீங்களா இல்ல தனிச்சு போட்டிடுவீங்களா? உங்க நீங்க போனீங்கன்னா திராவிட கட்சிகள் உங்களை கூட்டணியில சேர்த்துக்கிறோமா? எப்படி சார் இருக்கு அரசியல் நிலவரம்? இல்ல அரசியல் நிலவரம் அதாவது என்னன்னா, இன்று இருக்கக்கூடிய முக்குளத்தூர் அரசியலில் தனித்து களமாடி ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக கம்மி. அதை உண்மையை சொல்லிடணும்ல, ஏன்னா கம்மி. இன்று இருக்கக்கூடிய முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் பாதிக்கு மேற்பட்டோர் திராவிட கட்சிகளில் பயணிக்கின்றார்கள். ஆகவே எங்களுடைய நிர்வாகிகளோடு ஆலோசித்து கூட்டணியை சேர்வது சரியா இல்லை தனித்து களமாடினால் ஜெயிக்க முடியுமா என்று நிர்வாகிகள் மூலமாக எந்த ஒரு முடிவும் எடுக்கப்படும் என்பதை இதன் வாயிலாக தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். ரொம்ப நன்றி சார்.